வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி செஞ்சதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை, சிறிதளவு முந்திரி பருப்பு, 1 லவங்கம்பூ, 1 பிரியாணி இலை, 2 கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஓரளவு பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 சில் துருவிய தேங்காய் சேர்த்துடலாம். இதை ஓரளவு நம்ம வதக்கினா போதும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 50 கிராம் பட்டர் சேர்க்கிறேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச பொடி சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நான் 1 தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை பொருளவு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட சிறிதளவு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துடலாம். சிறிதளவு தண்ணி, முப்பது நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம்.
இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சுவையான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் கிரேவி எப்படி செஞ்சதை பார்த்துங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவையான வித்தியாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.